இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பியாண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ஒரு ஹிந்தி படங்க நம்ம எப்போதுமே என்ன பண்ண மேலே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஒரு கதை இருக்குறவங்களுக்கு ஒரு கதை இருக்கு அதுவும் வேற லெவலுங்க சும்மா இந்த படம் பல பேர் வாய்ப்பில்லை பட் ஆனா செம்ம இந்த வீடியோவை ஒரு பத்து பேர் பார்த்தாலும் என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்க இந்த சேனலுக்கு நீங்க புதுசா கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பையன் காட்டுறாங்க இல்லையா அவனுக்கு ஒரு இருபது இருபத்தி வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த பையன் பேர் தான் அமீர் அவன் யாருக்கிட்டயோ ஒரு பார்சல் வாங்கிட்டு அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு கூட போறான் அந்த பார்சல் குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு கடையில கொடுக்கறான் கடைசியா தான் ஒரு பொட்டி கடையிலயும் கொடுத்துட்டு வரான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓனரை பார்க்க போறான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிராத்தல் நடத்துறான் அவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதால அமீரும் வெளியில வந்து நிக்கிறான் பக்கத்துல போனா ஒரு பொண்ணோட கஸ்டமர் உள்ள போறாங்க இந்த ஒரு குழந்தை இருக்கும் போல அந்த குழந்தைய வெளியில நிக்க சொல்றாங்க அந்த குழந்தையும் அங்கதான் வளர்ந்துட்டு இருக்கு இத அமீரும் பாக்குறான் அந்த பொண்ணுக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமேட்டுக்கு ஓனர் வரா அமீர் சொல்றான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் என் காசு கொடுங்க அப்படின்ட்டு ஓனர் காரணம் உன் காசுனா இங்கேயும் போவாது தம்பி ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான் உடனே அமீரும் இதுக்கப்புறம் எந்த வேலையா இருந்தாலும் சரி காசு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வேலை வாங்கிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் திமுறாவே பேசுறான் அந்த ஓனர் ஓஹோ அவ்வளவு ஆயிப்போச்சா உனக்கு சரிப்பா அவன் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புறான் அமீர் அமீரும் சரி சீக்கிரமா காசு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான் அமீர் வெளியில போனதுக்கு அப்புறமேட்டு அமீர் கடைசியா ஒரு பொட்டி கடையில டிரக்ஸ் கொடுத்துருப்பான் அவனுக்கு ஓனர் போன் பண்றான் அந்த பையன் கொஞ்சம் ஓவர திமுறா பேசுறான் ஏதாவது பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்றாப்புல அந்த கடைக்காரனும் நீங்க எது கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் அமீரும் அமீரோட ஃப்ரெண்டு எல்லாம் அடுத்த வேலைக்காக பொருளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமீர் நினைக்கிறான் இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்தா லைஃப் டைம் செட்டில் பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாப்புல இந்த சமயத்துலதான் உள்ளுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ்காரங்க அமீரோட எல்லாம் போறாங்க இந்த ஒரு இடத்துல அமீர் மட்டும் தப்பிச்சு போறான் வெளியில பாத்தோம்னா அமீரோட ஃப்ரெண்ட போலீஸ் அழைச்சிட்டு போகுது இவனை அப்படியே காப்பாத்தணும் சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் அடிச்சு புடிச்சு அவனை காப்பாத்துறான் இவங்க ரெண்டு பேருமே ஓடுறாங்க பின்னாடியே போலீஸ் துரத்திக்கிட்டு வருது அதனால அமீர் என்ன சொல்றானா ரெண்டு பேரும் தனித்தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஒரு பக்கட்டும் இவன் ஒரு பக்கட்டும் வந்துகிட்டு இருக்கான் இந்த சமயத்துலதான் அமீரோட அக்கா வேலை பார்க்கற இடத்துக்கு அமீர் வந்தாடுறான் அமீரோட அக்காவை பத்தி சொல்லணும்னா அவங்க பேரு தாரா அவங்க துணி செலவு பண்ற இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமீர் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அமீர் எதுவுமே

தொல்லையா இருந்த அப்படின்னு சொல்றாங்க அமீரு நான் தானே உனக்கு தொல்லையா இருந்தேன் இதுக்கப்புறமும் நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் டேய் இரா இரா உன் மேல இருக்கிற கவலையில தாண்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இப்ப மட்டும் நீ கவலைப்பட்டு என்ன பண்ண போற உன் புருஷன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கும் போது அப்ப தெரியலையா அவங்க கூட சேர்ந்துகிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தானே இருந்த நான் அந்த வீட்டை விட்டு வெளில போலனா என்னை அடிச்சே கொண்டிருப்பான் உடனே தாராவும் டேய் என் புருஷன் எவ்வளவு என்னை கஷ்டப்படுத்திருப்பான்னு தெரியுமா உனக்கு உனக்காக நான் அவனையே தூக்கி போட்டு போனப்போ நீங்க யாருமே இல்லடா எனக்கு நான்

தான் தாராவுக்கு கால் பண்றான் அவங்க எங்க இருக்காங்கன்னா ஓனர் கூட கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்காங்க அமீர் நீ எங்க இருக்க தாரா அந்த பொருளை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றான் தாராவும் அவங்க ஓனர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அமீருக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா ஒருத்தன் அந்த ஆளு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட தான் அமீரோட ட்ரக்ஸ் இருக்கு அவனும் தாரா கிட்ட நான் இந்த பொருளை தாரா நீ வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறான் ஒரு இடத்துல தாரா கிட்ட என்ன சொல்றானா உனே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ அவன் கூட போகாத நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான் தாராவும் அந்த பொருளை வாங்குறாங்க சிரிச்சுக்கிட்டே உடனே இவன் கைய புடிக்கிறான் தாரா நீ எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு கேக்குறான் டக்குன்னு தாராவும் அடிச்சிடறாங்க அவனும் தாராவை வலுக்கட்டாயப்படுத்துறான் உடனே தாரா கையில கிடைக்கிறது எடுத்து அடிச்சிடறாங்க அமீரு தாராவுக்கு கால் பண்ணி கால் பண்ணி பாக்குறான் ரீச்சே ஆகல சரி சொல்லிட்டு தாரா இருக்கிற இடத்துக்கு போனா அங்க புல்லா கும்பலா இருக்கு அங்க இருக்குறவங்க சொல்றாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான் என்னோட அக்கா தப்பு பண்ணிருக்க மாட்டா நான் பாத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் தம்பி இங்கன்னா கத்த கூடாதுப்பா உங்க அக்கா அடிச்சா உயிருக்கு போட இருக்கான் அவன் எல்லாம் சரியாகி வந்தாதான் வாக்குமூலத்தில் மூலியமா தான் உங்க அக்காவை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு அமீரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேக்குறான் இந்த மாதிரி தலையில அடிபட்டு யாரா வந்தாங்களா அப்படின்ட்டு இந்த ஆளாப்பா ஐசியூல இருக்காரு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அமீரும் ஐசியூக்கு வெளியில நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன பண்றது எது பண்றது ஒண்ணுமே புரியல திருப்பி போல ஸ்டேஷன் கேவாரான் அந்த சமயத்துலதான் அவங்க அக்காவை அரஸ்ட் பண்ணி ஜெயில போடுறதுக்காக வண்டியில ஏத்திட்டு போறாங்க அமீரும் கத்துறான் எங்க அக்கா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்ட்டு சாராவும் எதுவுமே பேச மாட்டாங்க பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அவங்க தான் சொல்றாங்க உங்க அக்கா கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா அவன் எப்போ வாக்குமூலம் குடுக்கறானோ அப்பதான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்களும் சொல்றாங்க என்னோட அக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி கதாடுறான் தாராவும் ஜெயிலுக்குள்ள போறாங்க உள்ள போனதுமே தாரா காதுல இருக்கிற கம்மல கழட்ட சொல்றாங்க கையில இருக்கிற வளையல கழட்ட சொல்றாங்க இந்த சமயத்துலதான் தாரா கிட்ட ஒரு மோதர் இருக்கு அது கழட்ட முடியலன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க போறப்பே ஒரு உயர் அதிகாரியை பாக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீ அடிச்சவன் உயிரோட பொழைச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் வாக்குமூலம் மூலயமா நீ ரிலீஸ் ஆகுவ இல்ல அப்படின்னா நீ லைஃப் ஃபுல்லா இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு தாராவுக்கும் என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல தாராவையும் செல்லுக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே ஜுரம் அடிக்கிறதால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த பொண்ணோட பையனும் லாக்கப்லயே வாழ்ந்துட்டு இருக்கான் தாராவும் அந்த பையனை பாக்குறாங்க அப்படியே கட் பண்ணா அமீர் ஃப்ரெண்டு அமீரை பார்க்க வந்திருக்கான் நம்மள போலீஸ்காரங்கிட்ட சொன்னது அந்த பொட்டி கடகாரம் தான்டா அவன் தான் இந்த வேலைக்கு காரணம் அப்படின்னு சொல்றான் இந்த விஷயம் வரைக்கும் அமுங்கிற கொஞ்சம் தலைமறைவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கார அமீருக்கு காசு கொடுத்து அனுப்புறான் அமீரும் ஹாஸ்பிடலுக்கு போய் என்னோட பேஷண்ட் எங்க ஆலைய காணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்களும் சொல்றாங்க நார்மல் வார்டுக்கு மாத்திட்டு தம்பி இந்த மருந்தை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அமீரும் அந்த மருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறான் அமீரும் அந்த ஆளை போய் பார்க்க போறான் நீ எனக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு இன்னைக்கு பண்ணிட்டேன் ஒழுங்க எங்க அக்கா வெளியில வரணும் இல்லனா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ட்டு கத்தி வச்சு மிரட்டுறான் அப்படியே கட் பண்ணா தாராவை கட்டுறாங்க தாராவுக்கு அங்க தூக்கமே வரல பக்கத்துல பாக்குறா அந்த சின்ன பையன் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவனை தூக்கிட்டு வந்து பக்கத்துல போட்டு படுத்து தூங்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அமீர் அந்த பொட்டி கடைக்காரன போய் பாக்குறான் உங்களுக்குன்னா எவ்வளவு செஞ்சாலும் உங்க புத்திய நீங்க காட்டதான் செய்வீங்க அவனோட கையில கத்திய வச்சு குத்திட்டு இவன் கிளம்புறான் அமீர் வீட்டுக்கு வரான் தாராவும் அமீர் இருக்கிற சின்ன வயசு போட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான் இந்த சமயத்துலதான் யாரோ கதவு தட்டுறாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு பக்கத்துல போய் நிக்கிறான் வெள்ள நிக்கிறது வேற யாரும் இல்லங்க தாராவோட ஓனர் தான் என்ன தாரா நாளைக்கு நான் உன்னை பாக்கலாம் சொன்னேன் இன்ன வரைக்குமே அங்க வரல

யாரோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க அமீர் போய் உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேக்குறான் அங்க மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்கப்பா என்கிட்ட கொஞ்சம் காசு மட்டும் தான் இருக்கு என் காசை வச்சுக்கோ கொஞ்சமா மருந்து மட்டும் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அமீரோ இல்ல இல்ல நீங்களே வச்சுக்கோங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அதுக்கப்புறமேட்டுக்கு அமீரும் தாராவை போய் பார்க்க போறான் தாரா நான் உன்னை எப்படியாச்சும் வெளியில அழைச்சிட்டு வந்துருவேன் கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றான் உடனே தாராவும் என்னடா நீ திருப்பி ட்ரக்ஸ் விக்க போறியா நீ ஜெயில வரலான்னு பிளான் பண்றியாடா திருப்பி அந்த தப்பெல்லாம் பண்ணி தொலையாதரா அப்படின்னு சொல்றாங்க அமீர்

அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இது எங்க அக்காவோட ட்ரெஸ் இது இப்பதைக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான் அமீரும் அந்த கம்மல அந்த பொண்ணு கிட்டே கொடுத்தாடுறான் அமீரும் இந்த ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறான் கொஞ்சம் க்ளோஸ் இருக்கான் அந்த ஆளுக்கு மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பெரிய பொண்ணு கிட்ட அனுப்புறான் அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட ஓனரை போய் பார்க்க போறான் அந்த ஆள்கிட்ட அந்த பெரிய பொண்ணோட போட்டோ காமிச்சு அந்த பொண்ணை வச்சு ரேட் பேசுறான் அந்த ஓனர் காரணம் பாதி பணத்தை இப்ப வாங்கிக்க மீதி அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தோடனே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான் இந்த சமயத்துல அந்த பாட்டிமாக்கும் உடம்பு சரியாம போயிடுது அமீரும் அந்த ஆளை பார்த்து நீ உடம்பு சரியாகி வர வரைக்கும் உன் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆளுக்கே இவ்வளோ நல்லவனா இவன் இருக்கானே இவனுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான் அடுத்த நாள் காலையில அமீருக்கு ஒரு கால் வருது அந்த கால் யாரும் இல்லங்க இந்த ஓனர் காரம் தான் பண்ணுறான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்லி இவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அமீரும் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டே அவன் ஓனர் விடுறதுக்காக போகிறான் போகும்போது அவனுக்கே மனசு ரொம்பவே உறுத்த ஆரம்பிச்சிருது நம்ம பண்ணுறதுனா அவ்வளவு பெரிய தப்பு தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணை திருப்பி

கட்டி விடுறாங்க காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு ஒரு குடும்ப மாதிரியே அவங்க பாத்துக்கிறாங்க அமீருக்கு அடிபட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே அழுவுறா போக போக அந்த பாசம் எல்லாம் அமீருக்கும் புரியுது அதுக்கப்புறமேட்டுக்கு தாரா கூட இருந்த சின்ன பையனோட அம்மா இறந்துடுறாங்க அமீரு தாராவை பக்கம் வரா தாரா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகியே இருக்காங்க என்னாச்சு தாரா நீ இப்படி இருக்க அப்படின்னு கேக்குறான் என்னை தயவு செய்து இந்த இடத்துல விட்டு அழைச்சிட்டு போயிரு அந்த சின்ன பையனோட அம்மா இறந்துட்டாங்க இதே மாதிரி நான் இங்க செத்து போயிருவோனும் அப்படின்னு பயமா இருக்கு தாராவும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க கதிராங்க ஹமீரும் இத நினைச்சு ரொம்பவே அழுவ ஆரம்பிக்கிறான் வீட்டுக்கு வர அந்த சின்ன குழந்தை புறாவன வீட்டுக்குள்ள விட்டதால ரொம்பவே கத்துறான் எல்லாரும் முன்னாடி சொல்றான் அப்ப ரொம்ப நல்லவனா கிடையாது அவன் எங்க அக்கா கிட்ட தப்பா நடந்துகிட்டான் அதனாலதான் எங்க அக்கா அவனை தலையிலேயே அடிச்சிட்டா அப்படின்ட்டு ரொம்பவே கத்துறான் அந்த பாட்டியும் ரெண்டு குழந்தையும் அந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க அமீரும் இத பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான் அந்த பாட்டியும் அவங்களோட பையன் நடந்ததெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஒரு வக்கீல்கிட்ட சொல்லி என் பையன் பண்ணதுதான் தப்பு அந்த பொண்ணு தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் ரெடி பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனும் அவனோட அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான் தாராவும் பக்கத்துல உட்கார்ந்து அம்மா எங்கேயும் போலப்பா நிலாவுல இருக்காங்க அப்படின்னு சொல்றா அப்போ அந்த நிலாவை பார்க்கலாமா நம்ப அப்படின்னு கேக்குறான் தாராவும் சரின்னு சொல்றா தாரா கையில இன்ன வரைக்கும் ஒரு மோதரம் கழட்டவே முடிஞ்சிருக்காது அதை எப்படியோ கஷ்டப்பட்டு கழட்டி அந்த போலீஸ்கார அம்மாட்ட குடுக்கறா அவங்களும் அந்த மோதரத்தை பணத்தை வாங்கிட்டு நான் சொல்றப்பவா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அமீரும் அந்த ஹாஸ்பிடலுக்கு போறான் அந்த பாட்டி மாட்டை எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு என் பேசிட்டு எங்க காணும் அப்படின்னு கேக்குறான் அந்த நர்ஸ் சொல்றாங்க அவரு இறந்து ஆறு மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படின்ட்டு அமீர் அப்படி ஆடி போறான் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆளோட டெட் பாடிய பாக்க போறான் அந்த ஆள் வச்சிருந்த பொருள் எல்லாமே அமீர் கிட்ட கொடுக்குறாங்க அதுல அந்த ரெண்டு குழந்தையோட போட்டோ தான் இருக்கு அந்த இடத்துல இருந்து வெளியில போறான் பின்னாடி பாட்டியமா நிக்கிறாங்க முன்னாடி அந்த பெரிய பொண்ணு நிக்கிறாங்க யாருக்கிட்டயுமே பேசாம சின்ன பொண்ண கூப்பிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலான்னு அழைச்சிட்டு போறான் அந்த போலீஸ் அம்மாவும் மாடியில இருக்க கதவை திறந்து விடுறாங்க ஏமா ரொம்ப இன்னைக்கு காத்தடிக்குது இன்னைக்கு பாக்க வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே தாராவும் இல்ல மேடம் இந்த பையன் நிலாவை பார்த்ததே இல்ல நான் வந்துட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லன்னு சொன்னா ரொம்பவே கஷ்டப்படுவான் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கேக்குறா அந்த மேடமும் மனசு இறங்கி ஒரு பக்கத்து மட்டும் லாக் பண்ணிட்டு நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க தாராவும் அந்த பையனை அழைச்சுக்கிட்டு இப்படிதான் நிலா இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க நல்ல காத்தடிச்சதால பயங்கரமா இடி இடிக்குது மழை வருது அப்படியே அந்த பையனோட கைய பிடிச்சி மழைய ரசிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா அமீரும் அந்த நிலாவை பாத்துக்கிட்டு இருக்கான் இப்போ அமீருக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு தாராவுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு இதோட இந்த படம் முடியுதுங்க இந்த படம் பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க நிறைய இடத்துல சென்டிமெண்ட்னா தாறுமாறா இருக்கும் இந்த படம் நைட்ல தான் பார்த்தேன் எனக்கே ஒரு கட்டத்துல கண்ணுனா கலங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோவை இன்ன வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவை நல்ல கதை களத்தோடு சந்திப்போம் பாய் பாய்